பொது காலம் 29ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம், இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர், அவரே இரண்டு இனத்தவரையும் ஒன்றுபடுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை முத்துக்கள் 12-22 முடிய. ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர், அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவியின் மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, உயிருள்ள இறை வார்த்தைகள் 35-38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவாம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இறைவாம்,
நாங்கள் உமது குரலுக்கு செவிசாய்க்க நீர் அழைத்திருக்கக்கூடிய அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க நீர் எப்போது வந்தாலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் விழிப்போடு செய்து கொண்டிருக்க அருள் தாரும். ஆண்டவரே இறைவா, நீர் வந்து எங்களை சந்திக்கின்ற அந்த நொடி வரையிலும் நாங்கள் விழிப்பாயிருந்து உமது அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான பணியாளர்களாக வாழ அருள் தாரும். ஆமென்.